நல்ல பொசிஷன் வந்துடணும்னு நானும் காத்திருக்கேன் சார். 10 வருஷம் ஆச்சு சார், பாருங்க ஆடி போய் ஆவணி வந்த எனக்கு நல்ல காலம் வரும் நம்பி எவ்வளவு பேர் காத்திருக்கோம். எந்த ஆடி எந்த ஆவணின்னு தெரியல. எனக்கு பல காலங்கள் காத்திருக்கிற போது காத்திருப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன தோணுது, அந்த உலகத்தில் எத்தனை பேர் எதற்காகவோ காத்திருந்தார்களோ அத்தனை காத்திருப்புகளை விட நாடகா முறையோட அந்த செக் போஸ்ட்ல காத்திருந்த 5 நிமிஷம் காத்திருப்பு ரொம்ப பெருசுன்னு எனக்கு தோணுச்சு. அவ 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணும். அந்த 5 நிமிஷம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ படம் அங்க ஒட்டி இருக்கு செக் போஸ்ட்ல. அந்த செக் பண்ற ஆளு கையில AK-47 கலாஷ்னிகோவ் ரைஃபிள் ரெண்டுத்தையும் வச்சுட்டு வரான். அவனா ரேண்டமா சில பெண்களை வந்து முகத்திரையை எடுக்க சொல்றான். எல்லாரையும் சொல்லல, சில பேர் எடுத்து சொல்றான். அந்த பெண்களை எடுத்து வந்து முகத்தை பாக்குறான், வண்டியை விடுறான். இவங்க காரு கிட்ட வர்றான். இவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம், 91 நாள் கஷ்டப்பட்டவ. அவ செத்து இருந்தா பரவாயில்ல, ஆனா சாகல. திரும்ப மாட்டினா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாளோ அது மாதிரி 100 மடங்கு அவ கஷ்டப்படுவான். அந்த காரு கிட்ட அவன் வர்றான். இவளுக்கு பக்கத்துல இவளுடைய கணவரா நடிச்சுட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் தைரியமா தான் இருக்கான், தைரியமான பையன். அவன் சொல்றான், இது என்னுடைய மனைவி, கொஞ்சம் அவங்க கூச்ச சுபாவம் இருக்கிறவங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவன் எப்படி அவளை பாக்குறான், தன்னுடைய பிஸ்டலால இந்த தாடி எப்படி எப்படி செஞ்சுக்கிறான். இவ அதை எழுதுறாள். அந்த ஒவ்வொரு வினாடியும் இந்த நெருப்பு சொட்டு வந்து மெழுகுவத்திலேருந்து அந்த நெருப்பு சொட்டு கையில கொட்டு 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 கொட்டுனா எப்படி இருக்கும், அப்படி இருந்ததான் அவளுக்கு. அவ கொஞ்ச நேரம் அவளை பார்த்தான். அப்படி எப்படின்னா அந்த கார் நகர்ந்தது விடுதலையை நோக்கி. இந்த கட்டத்தை நாடியா முறையோட எழுதின போது நான் பார்த்தேன். ராத்திரி கிட்டத்தட்ட 12:30 நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏசி ரூம்ல தான் இருக்கேன். நல்ல ஒரு டிசம்பர் மாசம் அது. சென்னையில கூட குளிரா இருந்தது அதிசயமா. உங்க ஊர்ல எப்பப்பாரு குளிரா இருக்கு, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க குளிரை பார்த்ததே கிடையாது. இந்த தடவை தான் ஏதோ லேசா குளிர்ற மாதிரி இருந்துச்சு. குளிருதா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள வெயில் வந்துச்சு. எங்க ஊர்ல சென்னையில ஒரு ஏசி ரூம்குள்ள உட்காந்து 12:00 ஒரு டிசம்பர் மாசத்துல இது படிக்கிற போது நண்பர்களே எனக்கு தெரிந்தது, வியர்வையால் நான் தொப்பலாக நனைந்திருந்தேன். அந்த கணத்தினுடைய அந்த சவாலை நான் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்னாகும் என்னாகும் என்னாகும், புத்தகத்தை மூடி வைக்கிற தரக்குறேன், புத்தகத்தை மூடி வைக்கிற தரக்குறேன், படிக்காம இருக்க முடியல, ஆனா படிக்கவும் முடியல. என்ன வேதனை அது. நாடியா மராடினுடைய கார் கடந்து சென்றது. அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமானது இல்லை. போனா அவளுடைய தூரத்து உறவினர்கிட்ட அந்த பையன் அவளை சேர்த்துட்டான், திரும்பி வந்துட்டா. அந்த பெண் என்னுடைய இன பெண்கள் என்னை மாதிரி அங்க அடிமையா இருக்காங்களே, அவங்களை இனிமே காப்பாத்துறதுக்காக மாத்திரம்தான் நான் வாழ்வேன் என்று போராடினாள். அந்த போராட்டம் தான் 2018 நோபல் பரிசை அவளுக்கு பெற்று தந்தது. வெறும் 27 வயசு பெண்ணுங்க, அதுக்குள்ள வாழ்க்கையில் அவ என்னென்ன பார்த்திருக்கா பாத்தீங்களா. நாடியா முராடு வந்து கிட்டத்தட்ட செத்து போற மாதிரி கீழே கடந்தா இல்ல. யாரோ ஒருத்த வந்து இது செத்து போச்சு, இது இதுக்காக இனிமேலாம் கஷ்டப்பட்டு கதவெல்லாம் பூட்ட வேணாம்னு ஒருத்த வெளியில போனானே. அவன் அப்படி போன பிறகு அவளை எழுந்து கொள்ள வைத்தது எது, 7 அடி சுவரை தாண்டி குதிக்க வைத்தது எது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விதத்தில் அந்த போராடுகிற குணம் இருக்கிறது. அது ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியே வரும். அது வருகின்ற வரையில் அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு வேலையை நாம் செய்தால் போதும், எந்த கஷ்டத்தையும் தாண்டி குதிக்கலாம். நாடியா முறை தாண்டி குதித்த 7 அடி சுவரை விடவா நமக்கெல்லாம் பெரிய கஷ்டம் இருக்க முடியும். அந்த புத்தகம் என்னை வாழ்க்கையை பற்றி என்னுடைய பார்வையை மாற்றி அமைத்தது. நம்மெல்லாம் ரொம்ப புலம்பிட்டே இருக்கோம், என்னென்ன கஷ்டங்க நமக்கு, என்னென்ன கஷ்டம். எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு என்ன, காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு 78 பேர் வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் அனுப்புறேன். பொறுக்கவே முடியல. நான் காலையில எதுக்கு போன பாக்குறேன்னா ஒரே ஒரு காரணம், எங்க வீட்டுல இப்ப சென்னையிலாம் வீட்டு வேலை செய்கிறவர்கள்லாம் ரொம்ப ஹைடெக். உங்க ஊர்ல எனக்கு தெரியல, உங்க ஊர்ல அப்படித்தானே இருக்கும் ஒரு வேலை. எங்க வீட்டுல வேலை செய்யறம்மா அது லீவ் போடுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் அனுப்பும்.
காலையில வேண்டிக்கிட்டே தான் நான் வாட்ஸ்அப்ப பாப்பேன். அந்த அம்மா மெசேஜ் அனுப்பிச்சிக்க கூடாது கடவுளே என்ன வேண்டிக்கிட்டு தான் பாப்பேன். அதுக்காக தான் நான் வாட்ஸ்அப்ப பாக்குறேன். அந்த அம்மா மெசேஜ் அனுப்பலாம், அப்பா அடி மெசேஜ் இல்லைன்னா 78 பேர் குட் மார்னிங் சொல்லுவோம். ஒரு பொங்குகிற கடல், ஒரு சீறி பாய்கிற நதி, மேலிருந்து கொட்டுற அருவி, குட் மார்னிங் எவன்டா கேட்டான். ஒருத்தர் எனக்கு எழுதிருக்காரு, உன் தோல்விகளை தோளிலிருந்து தூக்கி எறிந்து விடு, தூக்கத்தில் கூட உன்னுடைய வெற்றிக்காக துடித்துக் கொண்டே இரு. தூக்கத்துல நான் துடிச்சே வீட்டுல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு காலையில எழுந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்றவங்களை கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதற்காகவும் போராடி கொண்டே இவங்க சொல்லி சொல்லி இப்ப எதுவுமே இல்லாம எல்லாத்துக்கும் போராடிட்டே இருக்கான். பல பேர் நாடியா முரானினுடைய புத்தகத்தை படித்த அந்த நொடியில் எனக்கு தோன்றியது, நம்ம வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லை இது மாத்திரம் அப்படி இருந்தா நான் எங்கேயும் போயிருப்பேன். எங்க அப்பா வழங்காதவன் எனக்கு சக்கரை வியாதி எழுதி வச்சாரு, தவிர சொத்து கொஞ்சம் கூட எழுதி வைக்கல. இப்படி நமக்கு எல்லா பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த புத்தகத்தை படிச்ச அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கான உரிமை கூட நமக்கு கிடையாது. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்றதுக்கோ அழுவதற்கோ உரிமையே நமக்கு கிடையாது. அந்த அந்த எண்ணத்தை ஒரு புத்தகம் தான் எனக்குள்ளே ஏற்படுத்தி. நாடியா முரடியார் நாயார் அவளுக்கு எனக்கு என்ன சொல்றது, என் மொழி அவளுக்கு புரியாது, அவன் மொழி எனக்கு புரியாது, அவன் மதம் வேற என்னோட மதம் வேற, அவன் நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேற. நான் அவளை வாழ்க்கையெல்லாம் பார்க்கவே மாட்டேன், அவளும் என் வாழ்க்கையெல்லாம் பார்க்கவே மாட்டான். அவ ஒரு சினிமா ஸ்டார் இல்லை, அவ ஒரு அரசியல் தலைவி இல்லை, அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், ஒண்ணுமே கிடையாது. இந்த பெரிய உலகத்தில் அவளுக்கு ஒரு பெண், நானும் ஒரு பெண் என்பதை தவிர எங்களுக்குள்ளே எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அவள் சொன்ன ஒரு விஷயம் என் வாழ்க்கையை மாற்றியிருக்கு. அவளுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையை பற்றிய என் பார்வையை எனக்கு மாற்றி போட்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு புத்தகம் இதைத்தான் செய்யும். நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கைகளை ஒரு புத்தகம் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் பார்க்க முடியாத காலங்களை ஒரு புத்தகம் உங்களை காண வைக்கும். பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு நான் அழுதேன்னு சொன்னேன், எதுக்காக அழுதேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டதுக்காக அழுத. ஆதித்த கரிகாலன் யாரு? 1000 வருஷங்களுக்கு முன்னாலே செத்து போன ஒரு அரசன் குமரன். அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அவன் செத்துக்காக நான் ஏன் சார் அழணும்? செத்து போய் 1000 வருஷம் ஆச்சு. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல்.